நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் அனைவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திக்கும்படி கிருபை தந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆண்டிலும் கூட தேவன் உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலும் கூட இந்த புத்தாண்டிலே நாம் முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 1:5 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசும்படியா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசப்பா, தூயாவியானவர், இந்த புதிய ஆண்டை காணும்படி கர்த்தர் செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் யெகோவா தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பா, அந்த கடந்த 12 கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபர்களையும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த 2022 அப்பா 12 கர்த்தருடைய ஆவியானவர் இவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் உம்முடைய சித்தத்தின்படி இவர்களை வழிநடத்துவீராக. இந்த ஆண்டிலே இவர்கள் வாழ்விலே தேவனுடைய கிருபை, தேவ பிரசன்னம் ஆவியனுடைய வழிநடத்தல் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இந்த தேவ வார்த்தை கேட்டு இவர்கள் குணமடைய கூடாதபடிக்கு போராடுகிற அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவ ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தேவ செய்தி கேட்கும்படி ஒவ்வொருடைய மனக்கங்கள் செவிகளை பரலோக தகப்பனி நீர் உமது குமாரனாக இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படியா எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை, யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கொண்டிருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? தேவ பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் என்றால் பயத்தை நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் நாம் எங்கு போனாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் சாத்தானை நாம் எளிதாக ஜெயிக்க முடியும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் எல்லாவற்றில் நாம் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, இதே தேவனுடைய வார்த்தையை எபிரேயர் எழுதின நிருபம் 13:5 இவ்விதமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த எபிரேய நிருபத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவது சுவிசேஷம் 28:19-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா
குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் ஆல்வேஸ் எப்பொழுதும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த புதிய ஆண்டு எனக்கு எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எவ்வளவு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் இதில் வெற்றி பெறுவேனா, என் குடும்பத்தில் நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவிருந்தோம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளை நீங்கள் யோசித்து பார்ப்பேன் என்றால், கொரோனா என்ற வியாதி வந்து இந்தியாவில் மாத்திரமல்ல உலகில் எங்கும் இருக்கிற மக்கள் அநேகரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இப்பொழுது ஒரு புது வியாதியை இன்றைக்கு உலகம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இனி வரக்கூடிய இந்த உலகத்தின் நாட்கள் எல்லாம் எப்படித்தான் இருக்கும் என்றால் தீமையாகத்தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் சொல்றபடி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம் என்றால் எப்பொழுதும் தேவ பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். தேவ பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும் பொழுது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்றால், எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கொடிதான நாளாகத்தான் இருக்கும். அதில் எல்லல வேணும் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற, அவரை அடைக்கலமாய் கொள்ளுகிற, அவரை விசுவாசித்து அவருடைய வசனத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது என்றால் நம்மளோடு கூட எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இருப்பார். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட இருந்தார். சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது சீசர்கள் தைரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், எந்த தேவையை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை, எந்த எதிரியை குறித்து பயம் இல்லை, எந்த பிசாசை குறித்து பயம் இல்லை, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் யோவான் 14 அதிகாரத்தில் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை விட்டு பரலோகத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீசருடைய இறுதியும் கலங்கிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது புரோஜனமாயிருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றரவாளனாகிய பரிசுத்தவர் வரமாட்டார், ஆனால் நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் சீசர்களோடு கூட இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு சென்ற பின்பு அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்றால், 1-2 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு சீசர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பினார். ஆவியானவர் அவர்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவ பிரசன்னம், எப்பொழுதும் தேவனுடைய கிருபை, எப்பொழுதும் பரிசுத்தனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வாழ நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை நாம் அர்ப்பணிப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த புதிய ஆண்டிலே வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஷார்ட் பிளான் லாங் பிளான் என்று 2 திட்டங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம். உங்கள் குடும்பத்தை குறித்து குறுகிய கால திட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவ சமூகத்திலே 2 நாளோ அல்லது 3 நாளோ உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். ஒன்று தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க, இன்னொன்று குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இன்னொன்று குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டை குறித்து தேவனிடத்தில் விசாரியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நாங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பர்சனல் லைஃபை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்கள் குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, உங்களுடைய படிப்பை குறித்து, உங்களுடைய எதிர்கால வேலையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, உங்களுடைய ஊழிய
ஊழியத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? நீங்க தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்து கேட்டு பாருங்கள். தேவ ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே 12 மாதங்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துவா. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் யோசுவாய் பார்த்து சொன்னார், நான் மோசையோடுந்தது போல உன்னோடு கொண்டிருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. எதற்காக தேவன் இந்த காரியத்தை சொன்னார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோசுவாமி சரித்திர புஸ்தகம் 1:1-5 கர்த்தருடைய தாசனாகிய மோசை மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசை மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடுந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணியிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் சொல்லி. அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் யோசுவாவோடு கூட மோசையோடு எப்படி இருந்தாரோ அதுபோல இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். மோசையோடு கர்த்தர் எப்படி இருந்தார் என்று நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பென்றால், யாத்ராகமத்திலே தேவனாகிய கர்த்தர் 3 அதிகாரத்திலே மோசே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தினால் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், 430 ஆண்டுகளாக எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்மளை சுற்றி ஏராளமான ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாபத்தின் அடிமைத்தனத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வியாதியின் அடிமைத்தனத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கடன் பிரச்சனை நிமித்தமா அடிமைத்தனத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடுவிக்கும்படியாக, நீ அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மோசையோடு இருந்ததினாலே அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை, எகிப்தில் இருந்து 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து யெகோவா தேவன் மோசையின் மூலமாக விடுதலையாக்கி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்றது, அந்த செங்கடலை பிளக்கும்படி கர்த்தர் மோசையின் மூலமாக கிரியை செய்தார். அது மாத்திரமல்ல, பல இடங்களை தாண்டி வரும்படியாக மோசையோடு கூட கர்த்தர் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனைத்து தேவைகளையும் யெகோவா தேவன் சந்தித்தார். இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, யோசுவாயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் எப்படி மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்யும்படியாக அவர்களை வழிநடத்தினோ, அதுபோல என்னுடைய பிரசன்னம் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கும். என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருந்து நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வாக்கு பண்ணினதான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை யுத்தம் பண்ணி சுதந்திரித்து அதை நீ ஜெயித்து என்னுடைய ஜனங்களுக்கு நீ பங்கிடுவா என்று கர்த்தர் சொன்னார். அதன்படியே நீங்கள் யோசுவாவின் சரித்திர புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு பகுதிகளாக குறிப்பாக நீங்கள் இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்றால், இந்த கானானியர் வாழுகிற தேசத்திலே 70 ஜாதி மக்கள் இருந்தார்கள், 31 ராஜாக்கள் இருந்தார்கள். இவர்களோடு யுத்தம் பண்ணி இவர்களை ஜெயித்து தேவன் வாக்கு பண்ணினதான அந்த இம்மைக்குரியதான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் நீ தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய வழியில் நடக்க, தேவனுடைய ஆலோசனை கேட்டு வாழ நீ உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு அநேகர் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் என்றால் அதற்கு கண்டிப்பாக நிபந்தனை உண்டு.
உண்டு. அந்த நிபந்தனையின்படி நாம் வாழும்போதுதான் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அந்த நிபந்தனையை நாம் விட்டு விட்டால் தேவன் நம்மளை விட்டு விலகி விழுவார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படிங்கறத நம்ம வேதத்துல பாத்தீங்கன்னா, எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவ பிரசன்னம் இருந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 13:30 20:22, அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு மனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பது எதை குறிக்கின்றால், தேவ பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு இருப்பதை காட்டுகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மோசை மூலமாக வழிநடத்தின பொழுது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு மேலாக இருந்து அவர்களை பாதுகாத்தது. பகலிலே மேகஸ்தம்பமாக தேவ ஆவியானவர் இருந்து எந்த விதமான வெயிலின் தாக்கம், எந்த விதமான சாத்தானுடைய தாக்கம் அவர்களை தாக்காதபடி பார்த்தார். இரவிலே தேவனாய் கர்த்தர் வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய ஆண்டிலே நீ உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட, அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால், எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. உலகத்துள்ள ஆசைகள், இச்சைகள், விருப்பங்களை விட்டுவிட்டு தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்திற்கு நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது எப்பொழுதும் தேவ பிரசன்னம் உன்னோடு கொண்டு இருக்கும். கர்த்தர் உன்னை வழிநடத்துவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் தவறு செய்தார்கள். கர்த்தர் எகிப்தை விட்டு வெளிநடத்தி வந்த பொழுது அவர்கள் அவரோடு கூட தேவ பிரசன்னம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினதான பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை சுத்தி பார்க்கும்படியாக நீங்கள் என்னாகமும் 13:14 நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள். இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 1:26-33 நீங்கள் வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். உங்களுக்காக உபாகமம் 1:26 வாசிக்கிறேன். கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் மோசையின் மூலமாக அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை 12 நபர்கள் கொண்ட குழுக்களாக 40 நாட்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு 12 பேரும் பார்த்தீங்கன்னா துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாய் கர்த்தரின் கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களை முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் முரட்டாக நம்மை எமோரியின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளவும் அதில் உள்ளவைகளுமாக இருக்கிறது என்றும், ஏனாக்கின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருவது கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகஸ்தம்பத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கவனியுங்க, சிறுவர் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து 2 மாதங்கள் மேலாகிறது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படி வேகு பார்க்கும்படியாக கர்த்தர் மோசை மூலமாக 12 பேரை கோத்திரத்துக்கு 1 நபர் வீதமாக அனுப்புகிறார். அவர்கள் போயிட்டு வந்து அவர்கள் தேவன் மேலே தேவ வார்த்தையின் மேலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனால் எதிர்மறையான தோல்வியான வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள். இதனால் என்ன நடந்தது? தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 41:1
அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதித்திரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏறி ஆயத்தமாயிருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்கள் முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 பேர் அந்த தேவ செய்தியை கொண்டு வந்த பொழுதே தேவ வார்த்தையை விசுவாசித்து கர்த்தனை மூடிருப்பார், நாம் உடனடியாக போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம் என்று சொல்லி காலேபு யோசுவாவும் சொன்ன இது போல இவர்கள் எல்லாரும் விசுவாசித்திருந்தால் உடனடியாக அவர்கள் வெற்றியை சந்தித்திருப்பார்கள், சீக்கிரமாக அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுற்றி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வீணாக 40 ஆண்டுகள் சுற்ற வேண்டியதாயிற்று. இந்த 40 ஆண்டுகள் அவர்கள் சுற்றினதுக்கு காரணம் தேவ வார்த்தையை அவர்கள் விசுவாசியாமல் அபிவிசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்ததுதான் காரணம். அதனால் தேவனாய் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்கள் நடுவில் இறேன் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, அனுதின வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீ எகிப்து விட்டு வெளியே வர வேண்டும். அனுதின வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். நீ அபிவிசுவாசப்படுவாய் என்றால் தேவ பிரசன்னம் உன்னை விட்டு வெளியேறிவிடும். தேவ பிரசன்னம் உன்னை விட்டு வெளியேறிவிட்டால் உன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஆனால் அந்த ஜனங்கள் தேவன் வெற்றி தருவார் என்பதை படிப்புல வெற்றி வேணுமா, கடன் பிரச்சனை மாற வேண்டுமா, வியாதி மாற வேண்டுமா, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா, இந்த காரியத்தில் கர்த்தரனை உயர்த்துவார் என்பதை விசுவாசித்து அறிக்கை பண்ணு. அபிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதே. உன் இருதயத்தில் கலக்கமும் பயமும் இருக்கும் என்றால் நீ தேவனை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். உங்க வாழ்க்கையில பயம் கலக்கம் வருதா? நீங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ வார்த்தையை விசுவாசித்து அதை சிந்தித்து அதை அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை விசுவாசியாமல் தேவன் சொன்ன நேரத்தில் யுத்தம் பண்ண போகாம, தேவன் சொல்லாத நேரத்தில் நாங்க பாவம் செஞ்சோம்னு சொல்லி அம்மாவாட்டுக்கு யுத்தத்துக்கு போறோம். நடந்தது என்ன? அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமல் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவி கூடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாய் துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மார் மட்டும் முறியடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்கு தத்தம் எப்பொழுதுமே நிபந்தனைக்கு உட்பட்டது. நம்ம தேவ சித்தத்திற்கு தேவனுடைய விருப்பத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளா ஒரு காரியத்தை விரும்புவோம் என்றால், நம்மளா ஒரு காரியத்திலே தேவனை விசுவாசியாமல் இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கணும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பாருங்கள், இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவா. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு சுதந்திரம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்வில் எப்பொழுது இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருப்பதாக, தேவ ஆவியானவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen.